friends, Atimuka Amateurgal Midana, Ulal Buhar Midana, Nadavadikal, Thivra Patto Patula, Nilayil, Yadapadi in Valadagaramaka Rikakudi, SP Velumani, Katata, Arairam Kodi Rubai Kimel, Ulal Saidir Padaka, Tarpoda, Adredi Takal, Veliagi, Perum Parabara Payer Patikundi, Nilayil, Yamar Vijay Bhaskar Vidi, Alavalam, Ulit Arangal, Raid in Artha Pata, our Mid, Valaka Padivisaya Patapin, Aditha Kuri Yar and Repechi Tarpoda, Yelindula, Atimuka Archil, Yadapadi in Valadagaramaka, Ariapata, SP Velumani, Ulal Buhar Patilil, முதலிடத்தில் இருக்கின்றார் என்பது கடந்த காலங்களில் இருந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கோவை வேலுமணி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மேம்பாலம் மேம்பாட்டு பணிகள் என கோவையில் மட்டும் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக ரோஸ்கர் ரகுநாத் என்பவர் காவல் நிலையத்தில் ஆதாரத்துடன் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்து பல விதமான பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு மேல் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் ஊழல் செய்திருப்பதாக அதிகாரியிடம் சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து அதிகாரிகள் அதிரடியாக கோவை மாவட்டம் ஆட்சியர் புகார் தந்த ரகுநாத் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வந்து விபரீத்திற்கு சொல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. தனது அவர் அதை தொடர்ந்து அவர் வந்து தனது வீட்டிற்கும் உடைமைகளுக்கும் சீருடை அணிந்த காவலர்கள் வந்து பாதுகாப்பிற்கு வேணும், ஏன்னா என்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு ரகுநாத் அவர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அவங்க வந்து தங்களுடைய ஆதாரங்களை வந்து அதுக்குண்டான ஆதாரங்களை வந்து சீர்குலைக்கிறதுக்கு அந்த மாதிரி நடவடிக்கைலாம் ஈடுபடுவாங்க, அதனால எனக்கு உரிய பாதுகாப்பு அரசு தரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து புகார் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல்களை திரட்டி வந்து கொண்டிருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னே எஸ்பி வேலுமணி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அது அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இதை காரணம் காட்டி மற்ற நிர்வாகிகள் தங்கள் பக்கம் கொண்டு வரவும் திமுக திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக தான் பல அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதாவது எம்எல்ஏ எம்பிக்கள் இவங்கெல்லாம் வந்து திமுக பக்கத்து வர்றதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்திலிருந்து அதிமுகவில் செல்வாக்கான நபர்களை தங்கள் கட்சிக்கு கொண்டு வரும் வேளையில் செந்தில் பாலாஜி வேற ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அதோட லஞ்ச ஒழிப்புத்துறை சில கட்டங்களை விஷயங்களை வந்து செந்தில் பாலாஜி கிட்ட வந்து சில தகவல்களும் கேட்டு பெற்றுக் கொண்டிருக்காங்க. அதாவது அதிமுகவுடைய மாஜி அமைச்சர்கள் யார் யார் பெயரில் சொத்து இருக்கு, அவங்கெல்லாம் எங்க வந்து ஊழல் செஞ்சு வாங்கியிருக்காங்க, அவங்க யார் பேரில் முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விவரம்லாம் செந்தில் பாலாஜிக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மிக அவங்களோட உதவியோட மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை திரட்டி கொண்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணி திமுக தரப்பில் டீல் பேசி வருவதாகவும் சொல்லப்படுது. இது சம்பந்தமாக நம்ப தகுந்த வட்டாரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா அதாவது வந்து ஒரு சில டீல்லாம் பேசி பார்த்து அந்த டீலுக்கெல்லாம் திமுக ஒத்து வரலங்கிறதுனால அதான் எஸ்பி வேலுமணி ஒத்து வரலங்கிறதுனால தான் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த டீல் வந்து ஒரு முடிவுக்கே வராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதிமுக மீதான அரசியல் பழிவாங்க நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொன்னாலும் கூட தங்களுடைய இமாலயா ஊழல்களை மறைக்கிறதுக்கு அதிமுக தற்போது பாடா பட்டுக்கிட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதியாக தான் அவங்க வந்து டெல்லியோட பயணமே இருந்துச்சுங்கிற ஒரு தடாலடியான விஷயமும் தற்போது சொல்லப்படுது. முதல்ல என் வீட்டில் தான் தன் சோதனை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியே சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. என் மீதான வழக்குகள் வேண்டுமானாலும் போடுங்க, இப்படியெல்லாம் பொய் வழக்கு போட்டு என்னையெல்லாம் ஒன்றும் பயமுறுத்த முடியாதுன்னா ரொம்ப தில்லா பேசின எஸ்பி வேலுமணி தற்போது ரொம்ப அடங்கி ஒடங்கி அது சம்பந்தமாக சமரசம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே தெரியுது எவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் டீல் முடியல என்றாலும் அடுத்த ஸ்கெட்சி போட்டு அது அவங்க சம்பந்தமாக அவங்கள தட்டி தூக்கிறதுக்கு திமுக ரொம்ப தெளிவான திட்டத்தோடு இருக்காங்க. தேர்தல் மனதில் கொண்டு தான் பாஜகவும் அதிமுகவும் இணைக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் பார்த்தோம்னா தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக மாஜி அமைச்சர்கள் கடும் அவங்கெல்லாம் பல பேர் வந்து கடும் நடவடிக்கைகளை சிக்குவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் தற்போது டெல்லி பயணத்தின் போது பல அதிரடி உத்தரவுகளை டெல்லி வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சசிகலா அவர்களை அதிமுகவோட இணைக்கணும், அப்போ தான் திமுகவுடைய நடவடிக்கை கொஞ்சம் குறையும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் திமுக மிக தெளிவாக சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கான ஊழல் புகார்கள் வந்து அதிரடியாக விசாரிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுக்குண்டான நடவடிக்கை தான் தற்போது செய்யப்படுது. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய இமாலய ஊழல் நடந்திருக்கிறது தற்போது பார்க்கப்பட்டு அதிமுக வட்டாரத்தில் நடந்த ஊழல்கள் குறித்து வரக்கூடிய தகவல்களை பார்த்து திமுக வட்டாரமே அதிர்ந்து போயிருக்காங்களாம். இது குறித்து ஏற்கனவே ஆளுநர் பன்வாரிலால் கடந்த அதிமுக ஆட்சியில் முறைகேடான நிர்வாகத்தின் காரணமாக தான் மிகப்பெரும் ஊழல் பெரும் நஷ்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அதிரடியாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது தோண்ட தோண்ட கிளம்பும் பூதம் போல அதிமுகவின் ஊழல் கணக்கு கேட்பவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தலை சுத்த வச்சிருக்கு அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சி தகவலாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து கூறும்போது நாம் தமிழகத்தின் பெரும் பொன்னான வளங்களை கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ கொள்ளடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சி தகவலாக பார்க்குது. இது சம்பந்தமாக பல முற்போக்கு சிந்தனையாளர் கூறும்போது இப்படிப்பட்டவர்கள் மேலே அதிரடியாக நடவடிக்கை எடுத்து நம்மளுடைய வளங்களை நம்ம இடத்துல கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பொது சொத்தை உடனடியாக திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது தற்போது தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பெரும்
பாதித்திருக்கிறதுக்குதான் காரணம். அதாவது வசதி படைத்தவர்கள் தொடர்ந்து வசதி படைத்தவர்களாகவே தான் இருந்து கொண்டிருக்காங்க. ஆனா நடுத்தர மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள், அடித்தட்டு மக்கள் தொடர்ந்து பெரும் அதாவது ஏழையாகிட்டே இருக்காங்க. வாழ்வாதாரத்துக்கே பெரும் சவாலை சந்திக்கிறாங்க, பெரும் போராட்டம் சந்திக்கிறாங்க. தினம் தினம் அவங்க வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிறது தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு இதுக்குண்டான தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு பலரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முறையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கடந்த ஆட்சியில் நடந்த பல மிகப்பெரிய ஊழல்கள் வெளிக்கொண்டு வரப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களாம் வந்து தற்போது ஆட்சியில் இருந்தால் இல்லைனாலும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கில் இருக்கவங்க தான் எல்லாருமே. அதனால தங்கள் மீதான ஊழல் புகார்களை சும்மா அப்படி தூசி தட்டிட்டு போயிடுவாங்க. சாதாரணமான ஆளுங்களாக அவங்க இருந்திருந்தால் பரவாயில்ல, பத்து ஆண்டுகளாக வந்து மெகா ஊழல் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க செஞ்ச ஊழல் வந்து பொதுமக்களுடைய கண் பார்வைக்கே வராமல் ஊழல் செய்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஒரு தில்லாலங்கடியாக இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு திமுக அரசு விலை போகாமல் இது சம்பந்தமாக அதிரடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்போக்கு சிந்தனையாளர் தங்களோட கோரிக்கையை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ திமுக அரசை டெல்லி வந்து ஏதாவது ஒரு காரணம் காட்டி வளைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நெளிவு சுழிவு காட்டினாங்கன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வந்து ஊழல் செஞ்சு மக்களுடைய வரிப்பணத்தை வந்து இவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் அரசியலின் காரணமாக பொதுமக்களுடைய வாழ்வாதாரமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியது இந்த கொரோனா காலகட்டங்களில் மக்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய உபகரணங்களில் கூட கடந்த ஆட்சியில் கொள்ளை நடந்திருக்கிறது அப்படிங்கிறது மேலும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் ஸ்டாலின் அவர்கள் சாட்டையை சுழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சசிகலா அவர்கள் தங்களுடைய வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.